இப்பொழுது உண்மை தலைமுறை மாத இதழ் பரபரப்பான விற்பனையில் அனைத்து கடைகளிலும். பல்லாவரம் அருகே சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீர் மக்களை ஏமாற்றாமல் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 22வது வார்டு திருமலை நகர் வடக்கு விரிவு முதல் பிரதான சாலையில் மற்றும் வீடுகளின் வெளியே தண்ணீர் தேங்கி நிற்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்ததோடு புகார் அளித்தனர். கடந்த 3 நாட்களாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பெய்யாத நிலையில் இந்த பகுதியில் மட்டும் தண்ணீர் தேங்கி நிற்பது ஏன் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட போது அது மழைநீர் இல்லை என்று தெரிய வந்தது. மேலும் அந்த சாலையில் உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவு நீர் அதிக அளவில் வெளியே வருவது தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் தினம்தோறும் சாலையில் இது போன்ற கழிவு தேங்கி நிற்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இதனால் டெங்கு போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பிருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியின் கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி சாலையில் கழிவுநீர் குறைந்து காணப்படும் நேரத்தில் கழிவுநீர் வாகனத்தை வரவழைத்து கழிவுநீரை எடுப்பது போல இந்த பகுதி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். எனவே சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை நிரந்தரமாக அகற்றி கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்காதவாறு நிரந்தரமாக தீர்வு காணும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.